ಸಡಾನನಂ ಕುಂಕುಮರಕ್ತವರ್ಣಂ ಮಹಾಮತಿಂ ದಿವ್ಯಮಯೂರವಾಹನಂ ರುದ್ರಸ್ವಸೂರ್ಣಂ ದುರಸನ್ಯನಾದಂ ಗುಹಂ ಷಡಾಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಮೃತ್ಯುಂಜಯಾಯ ರುದ್ರಾಯ ನೀಲಕಂಠಾಯ ಶಂಭವೇ, ಅಮೃತೇಶಾಯ ಸರ್ವಾಯ ಮಹಾದೇವಾಯ ತೇ ನಮಃ. ನಮಃ ಪಾರ್ವತೀಪತಯೇ, ಹರ ಹರ ಮಹಾದೇವ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் 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 காலையில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சார் என்னோடய பேர் சாந்தி, ஆனால் உண்மையாகவே சாந்தமே இல்லை சார், என்னமோ தெரில சார், நிறைய துன்பங்கள் நான் பட்டுட்டே இருக்கேன். இந்த துன்பங்கள் படுறதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும், இதை பற்றி நீங்கள் ஆன்மீக தகவல் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருந்தா. இன்றைக்கி அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 26/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 12 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். மதியம் 12:10 வரை பின்பு கேட்டை. இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி சஷ்டி, முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நன்னாள். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா கேட்ட நட்சத்திரம் வருது. அனுஷ நட்சத்திரம் முடிஞ்சு கேட்ட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் புதனுக்குண்டான சிறப்பான நட்சத்திரமாக இருக்குது. ஆக வழக்குகள் யாருக்கேன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். நினச்ச காரியங்கள் கைகூட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். பூமி சம்பந்தமாக ரொம்ப நாளாக எழுத்துட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் மத்தியானத்துக்கு மேலே போனேன்னா காரிய ஜெயம், காரிய வெற்றி ஆகக்கூடிய நல்ல நாள். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல பயன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவா, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு யார்ட்டியாக பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. முக்கியமான முடிவுகள் ஒரு நாள் கழித்து எடுத்துக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாலும் சரி, திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முடிவெடுக்கும் பொழுது பார்த்துட்டோம்னா அதில் சில குழப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த விதமான விஷயங்களை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்க எடுக்கணும்னா இருக்கும். நீங்கள் கடை வச்சுருந்தேன்னா வாடிக்கையாளர், ரொம்ப நாளாக வந்திருக்கவே மாட்டார், திடீர்னு வருவார், அவர் மூலமான ஒரு பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். ஃபுட்டு சம்மந்தமாக, ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், பேக்கரி ஐட்டம் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு நல்ல பயன்களும் பண வரவுகளும் உண்டு. வராக்கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எப்படி சமாளிக்க போகிறனோ, எப்படி எதிர்காலத்தை நோக்கி செல்ல போகிறனோ நினச்சிட்டுருக்கோ, ரொம்ப சுலபமாக சில ஐடியாஸ் மூலமாக பிஸ்னஸ் மூலமாக சில காரியங்கள் வெற்றியடையும். பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கோ முக்கியமான முடிவுகள் எதுன்னு இருந்தால் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், எதனா ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது, ஒரு சில பணத்தை நம்ம சேர்த்து வச்சுருந்த பணத்தை ஒரு சில காரியங்கள் பண்ணும் பொழுது இதனால் எனக்கு எதாவது பாதிப்பு வந்துவிடுமோ, நான் எடுக்கிற முயற்சி தோல்வி அடைஞ்சிடுமா, எடுக்கிற காரியம் லாபகரமாக இருக்காதா, சகோதர சகோதரிக்கு உங்களால் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய குழந்தை, அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள், வீடு வாங்குற, இடம் வாங்குற, நகை வாங்குற, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய பார்ட்டிசிபென்ட் அதில் இருந்துருக்கும். மன மகிழ்ச்சியோடு குடும்பத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செய்வேன், எனக்கு மட்டும் பணம் இருந்துட்டால் இன்னும் ஜாம் 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 நான் எடுத்து பண்ணுவேங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், மன திருப்தியோடு இருக்கும். வீடு ஏதேனும் வாங்கணும், வீடு ஏதேனும் கட்டணுன்ட்டு இருந்தால் சட்டின்னு கட்டிடலாம், அஷ்டமசனி எனக்கு பாதிக்குமோ, அந்த மாதிரி கவலைகளே வேண்டாம். நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அமையறதுக்குண்டானதாக அமைந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உன்னதமான பலன்களை தரும், முன்னேற்றம் தரும். சில நேரங்கள் இருக்கக்கூடிய பயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணநாம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு. மிதுனராசினியர்களே, நிறையா காரியங்களில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருவா, உங்களுக்கு எதிர்த்து பேசின்னு இருக்கிறவா, உங்களை பற்றி தப்பான விஷயங்கள் பேசினவாள் உங்களை விட்டு விலகி போயிடுவா. இறைவனுடைய அனுகிரகம் பாருங்கள்,
அவளுக்குன்னு சில பிரச்சனை ஏற்பட்டு திருப்பி அவங்களே தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. ஆனால் உங்கள் மனசில் எதையுமே திடகாத்திரமாக செயல்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில நேரம் மனக்கவலைகள் மனக்குவியல்கள் இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அதை மாறி உங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக கவனிக்கக்கூடியதாக இருக்கும். கலைத்துறை சம்பந்தமாக நடிப்பு சார்ந்த துறைகளில் இருந்துட்டுருக்குறா, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்குறா, வாழ்க்கையில் அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவாட்ட கலந்து உரையாடி அந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே சட்டுன்னு நம்ம அதை பற்றி சொல்லிவிடுவோம். இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு சட்டுன்னு அதை சொல்லிவிடுவோம். அதனால் யார்கிட்ட எதை சொல்லணுங்கிறத பார்த்து பேசிக்கிறது நல்லது. மிதுனராசி அன்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். சில நேரங்கள் எடுத்த சில தடுமாற்றமான முடிவு இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணும். அப்படி செஞ்சல்னா வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் உற்சாகமான நாள் இன்றைய தினம். பல்வேறு விஷயங்கள் உங்கள் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு திடகாத்திரம் மனசில் இருக்கும் பாருங்கள், நான் ஜெயிச்சிருவேன் 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 ஜெயிச்சிருவேங்கிற ஒன்று. பல பேர் உங்களை பற்றி பல விஷயங்களில் பேசினாலும் அதை பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டேன். மனசில் எது உறுதுணையாக படுதோ அதை மட்டும் எடுத்து செய்வில் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்லதாக இருக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை, விசா சம்மந்தமான பிரச்சனை, இட சம்மந்தமான பிரச்சனை, எல்லா விஷயங்களும் பேசி தீர்த்து அதில் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதுமாதிரி வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இன்றைய தினம் அமைத்துக் கொடுங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது, குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் எடுத்து பண்ணுறது வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். வேலை இல்லாது இருக்கிறவா வேலைகள் தேடின்னு இருக்கிறவாளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அமோகமான வேலை வாய்ப்பு காத்துன்ட்ருக்கு. கடகராசி என்பர்கள் சில நேரங்கள் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் பயந்து பயந்து சில நேரங்கள் ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணுவோம். ஐயோ பண்ணலாமா வேண்டாமா, ஏதேனும் பிரச்சனை வந்துடுமோ, நம்ம இப்படி பேசிட்டோமே ஐயோ இதோட பின் விளைவுகள் எப்படி வரும், இப்படியெல்லாம் இருக்கவே வேண்டாம். எதை பண்ணாலும் முந்தி மாதிரி ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்ப அழகாக செயல்பட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்ம இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குவேன், முயற்சிகள் நல்ல பலன்களை தரும், முன்னேற்றமான பாதையில் எடுத்துகிட்டு போவேன். சில காரியங்கள் நன்மை பயக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் காதில் கேட்பேன். உதாரணத்துக்கு நண்பர்களுக்கு ஏதேனும் கவலைனா உங்கள் மனசு கஷ்டப்படும், நண்பர்களுக்கு ஏதேனும் சந்தோஷம்னா உங்களுக்கும் சந்தோஷப்படும். பிறருக்காகவே அப்படி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் எப்படி சிந்திப்பில், நிச்சயமாக நிறைய பாசிட்டிவாக தான் சிந்திப்பில். நினச்ச கனவுகள் நினச்ச விஷயங்கள்லாம் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு இடம் பொருள் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் காத்துன்ட்ருக்கு. சிம்மராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேர்களே சில நேரங்கள் அசதிகள் இருக்கும், அப்புறம் பண்ணிக்கலாமா, அப்புறம் இந்த வேலையை பண்ணிக்கலாமா, கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிப்போமே அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய நேரங்களில் தோணும். சில நேரம் ஐயோ நம்ம இதை விட்டம் காட்டி தான் இது நேரம் வரைக்கும் நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம், இனிமேல் அப்படி பண்ணப்படாது. பணம் சம்பாதிச்சே ஆகணும், குடும்பத்துக்காக சம்பாதிச்சாகணும், வெளி உலகத்துக்காக சம்பாதிச்சாகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு 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 ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். ஆனால் தெய்வத்தோடைய அனுகிரகம் பாருங்கள், எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், மளிகை கடை வச்சுருக்கிறோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறோம், வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கோம், அரிசி கடை வச்சுருக்கிறோம், வாழ்க்கையில் நல்ல பயன்கள் உண்டு. சில நேரங்கள் எதிரில் இருக்கிறவா சில நேரங்களில் எதார்த்தமாக ஏதாவது பேசும்போது மனசில் கஷ்டங்கள் அப்பப்போ வந்துட்டுருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். பிரயாணங்கள் லாபத்தை தரும், வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரருக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையர் அவளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. துலாராசி நேயர்களே மனசில் சின்ன 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 சலனம் அப்பப்போ இருந்துட்டுருக்கும், அப்பப்போ சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற கவலைகள் யதார்த்த கவலைகள் இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிப்பில், இப்போ யோசிச்சுக்கோங்க சலனம் இருக்கிற விஷயத்தை அப்படியே விட்டுறலாம். அதேமாதிரி மனசில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்காக படக்கூடிய விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டலன்னா நிச்சயம் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ கூட மாட இருந்துட்டு இருக்கிறவா சில சப்போர்ட்டிங்கான வார்த்தை சொல்லும்போது மன தேர்தலும் மன ஆறுதலும் கொடுக்கும். ஆனால் அவங்க தான் உங்களை பற்றி பின்னாடி பேசின்னு இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம்.
ஆக கூட மாட இருந்துருக்கிறவர்களுடைய குணாதிசயங்களை அவசியம் தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்தாப்பில் உங்களுடைய முடிவுகள் எடுக்கும் பொழுது நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும். இன்றைக்கி ஜோதிட ரீதியாக பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு காலை வேலைகளில் போயிட்டு வர்றது, சில நேரம் உடம்பு முடியலன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இருந்து அடுத்தடுத்தடுத்த காரியத்தை பண்ணிக்கிறது, நான் ஒரு மருத்துவத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் இனிமேல் வேறு மருத்துவத்துக்கு மாறலாமா, எனக்கு உடல் ரீதியான உபாதை இருக்குது, நான் ஏதாவது அதுக்குண்டான சிகிச்சைகள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க வரவாளுக்கு நிச்சயமாக எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. துளாராசி அன்பர்களுக்கு பரீட்சையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தேர்தல் ரீதியாக இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், அதாவது நீங்கள் வந்து ஒரு போட்டியாளராக இருந்துருக்கீர்கள், நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கீர்கள், நிச்சயமாக உங்களுக்கு லாபகரமாகவும் வெற்றிகரமாக அமையறதுக்கு உண்டானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, எல்லா காரியங்களிலும் துணிவோடும் எல்லா காரியங்களும் பொறுப்போடும் பல காரியத்தை செய்து ஜெயிக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் சில விஷயங்களில் கோபப்பட்டு பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், எதிர்காலத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு, இதை பற்றி பல நேரங்களில் சிந்திப்பேன். நிறைய காரியங்களில் சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன்னா அதே சிந்தனையோடு செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ இருக்கக்கூடிய மனசலனங்களை போக்கிக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். விவசாயம் சம்மந்தமாக, பூமி சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பயன்களும் பலன்களும் உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் காலை வேலைகளில் மத்தியான வேலை வரைக்கும் உங்களுக்கு சில காரியங்கள் ஓடாமல் இருக்கும். மத்தியான நேரத்தில் நிறைய விஷயங்களை யோசித்து அதெல்லாம் வெற்றிப்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துட்டேன்னா ஜெயிச்சே தீர்றதுக்கு உண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும். சக்ஸஸ் பண்ணும். என்ன பண்ணுறது? திருமண காரியமாக இருந்தாலும், நிச்சயதார்த்தம் தான், சீமந்தமாக இருந்தாலும், ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு விஷயத்தில் போட்டி போடுறதாலும், அது ஜெயிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுத்து அதுக்குண்டான வேண்டுதல்கள் எல்லாம் வச்சுட்டுருப்பேன். இன்றைக்கி தூர பிரயாணம், சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்பை எடுத்து பார்த்தவா எதிர்பார்த்த இடத்துல நிறைய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் பணம் கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் சார், பணத்தை திருப்பி கிடைக்குமா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கோம். ஆஞ்சநேய வேண்டுதல்லாம் நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். சில உபய விஷயங்கள், அதாவது சிலருக்கு பயனுள்ளதான விஷயங்கள், நமக்கு அதனால் பயன் இல்லை அப்படிங்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றது, ஒரு மன அமைதியான இடத்துக்கு போயிட்டு வருது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வந்தது, சொந்த பந்தங்களுக்கு தேவையான பொருள் உதவிகளை கொடுத்துட்டு வருது, பெரிய நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இந்த தினம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி என்பர்களே. மகர ராசி என்பர்களே, நிறைய சோதனைகள் வரும். நிறைய விஷயங்களில் நம்மளுடைய பல்ஸ் பார்க்குற மாதிரி, என்னடா அது இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துட்டுருக்கேன்னு தோணும். ஆனால் கவலையே பட வேண்டாம், நிச்சயம் தெய்வாதீனம், தெய்வ அனுகிரகங்கள் கூட இருந்துருக்கும். இவா இல்லைன்னா இன்னொருத்தர் பண்ணுவாங்க, அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் பண்ணுவாங்கிற மன எண்ணங்களில் நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தேவையான துணிமணிகள்லாம் வாங்குறது, சில திட்டங்கள் தீட்டி இதை இங்கே வாங்கணும், அதை தான் அங்கே வாங்கணுங்கிற எண்ணங்களை மனசில் கொண்டு வந்துக்கிறது, முயற்சி எடுத்த விஷயங்களுக்கு யாரும் கை கொடுக்காதங்காட்டி சில நேரம் கோபம் வருது, சில நேரம் பார்த்துட்டுனா இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லது தான், அவள் தான் வந்து என்னத்தை பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் நீங்களே கொண்டு வந்துக்கிறது. பெண்களுக்கு அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்குது, நிறையா வேலைகள் எடுத்து செஞ்சுட்டு மேலும் வேலைகள் எடுத்து செய்யும் பொழுது, முடியாத நேரத்தில் உட்காந்துக்கணும், ஆனால் மேலும் வேலை எடுத்து செய்யும் பொழுது சில நேரங்கள் மன உபாதைகளும் காய் கால் சம்பந்தமான உபாதைகளும் இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறி போகக்கூடியதாக இருக்கும். மருத்துவ ரீதியாக மருத்துவமனையில் இருந்துட்டுருக்குவா, சிகிச்சைப்பட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் திருப்பி உடல் ஆரோக்கியங்கள் பெருகக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு பெற்ற தாய் தந்தை, அதே மாதிரி வயசானவா கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எதிரிகள் கூட உங்களை பார்த்து ஓடக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயித்தக்கூடிய அற்புதமான வலிமை பெறக்கூடியதாக இருக்கும். தெய்வாதீனம், தெய்வ அனுகிரகங்கள் கூட இருந்துருக்கும். சில நேரங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கலை,
நம்மளுடைய எண்ணங்கள் வேறு, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறுங்கிற மனசளவில் தோணும். இருந்தாலும் எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம் தான், எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செய்வில் அதன் மூலமாக லாபகரங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண காரியங்களில் கவனமாக இருந்துட்டுருக்கணும். யார்ட்டையாவது ஒரு பணத்தை கொடுத்து வைக்கணும், ஒரு பண விஷயத்தை பண்ணணும், ரொம்ப சற்று கவனமாக இருந்துட்டுருக்கும். யதார்த்தமாக இருக்கவே படாது, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில முயற்சிகள் நாலு பேர் கூட சேர்ந்து செய்யும்போது அவ கூட சமாளித்து நடக்கக்கூடிய எண்ணங்களை வளர்த்துக்கணும். தான் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னு போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவங்க ஏன் இப்படி இருக்காங்கிற ஒரு எண்ணங்கள் கூட தோணலாம். அதனால் கும்பராசி என்பர்கள் எதையும் சகஜமாக எடுத்துக்கக்கூடிய எண்ணங்கள் முந்தி இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறுதல் பட்டிருக்கு, அதே போன்று திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கவலையே பட வேண்டியதில்லை. தெய்வாதீனம் தெய்வ அனுகிரகங்கள் பூர்ணமாக இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, மேன்மை பெறத்துக்குண்டான அற்புதமான நாள், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முறையற்ற விஷயங்கள்லாம் முன்னின்று ஜெயித்து அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவிடும். சில விரயங்கள், அதாவது நம்மளை அறியாத விரயங்கள் நிறையா இருந்துட்டுருக்கு. அந்த விரயங்களை மாற்றுவதற்கு இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். வேண்டுதல் வைத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். சில தூர பிரயாணம், சிறு பிரயாணம் அலைச்சல் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும், மன நிம்மதியும் தரக்கூடியதாக இருக்கும். அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் பண வரவு வருதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலை, குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே எதிர்த்தரமான எண்ணங்களும் எதிர்த்தரமான விஷயங்களும் தோணும். நீங்கள் ஒன்று பேசுவேல், அவா ஒன்று பேசுவோம், அவா ஒன்று பேசுவேல், நீங்கள் ஒன்று பேசின்றிருப்பேன். கொஞ்சம் நேரத்தில் அது மாறுதல் இருக்கக்கூடியதாக இருக்கும். நேர கால ரீதியாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறதன் மூலமாக பல வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பன்னிரெண்டு ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். சார், என்னுடைய பேர் வந்து நான் சாந்தின்னு வச்சுருக்கேன், நான் மன நிம்மதியே இல்லை, லக்ஷ்மின்னு வச்சுட்டுருக்கேன், வீட்டில் பணம் வரவே வரமாட்டேங்கிறது சார். சார், இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன வழிபாடு பண்ணால் நான் ரொம்ப நன்னாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு விதமாக எல்லோரும் கேட்குறது உண்டு. இன்றைக்கி அதற்குண்டான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுலேயும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒரு கடையினுடைய பேர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலாஜி பவன் அப்படின்னு வச்சுப்போமே உதாரணமாக. அதே பாலாஜி பவன் ஒரு சில ஊர்களில் ரொம்ப அமோகமாக ஓடின்னு இருக்கும். ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அதே பேர் கொண்டு தான் இருப்பாள், ஆனால் வியாபாரமே நடக்காமல் இருந்துட்டுருக்கும். அப்போ என்ன காரணம் இருந்துட்டுருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி தான் மெயின் காரணமாக இருக்கும். உதாரணமாக நான் சொல்கிறேனே, நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ ஓடக்கூடிய தசை, உதாரணத்துக்கு உங்களுக்கு குரு தசை நடக்குதுன்னு வைங்க. இந்த குரு தசை நம்ம ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்பட்ட பண வரவு வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இரண்டாம் இடத்திற்கு, லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்பட்டால் பண வரவுகள் வரும். சப்போஸ் எனக்கு சம்மந்தப்படலை அப்படின்னு சொன்னால் பண வரவுகள் வராது. அதுவே 11 இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் மன திருப்தி கிடச்சிடும் அந்த காரியத்தில். அதுக்கு சம்மந்தப்படலைன்னா அந்த காரியங்களில் தடசங்களாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது தசைக்கு. அடுத்தது புத்திநாதர். இந்த புத்திநாதர் யார், குரு சம்மந்தப்பட்டிருக்கா? இந்த குரு பகவான் உங்கள் ராசியில், அதாவது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் அந்த காரியங்கள் பண வரவுகளில் வெற்றி பெறும். இப்போ நான் பணத்தை பற்றி நான் பேசிட்டேன், அடுத்தது குடும்பஸ்தானத்தை பற்றி நான் சொல்கிறேனே, திருமண வாழ்க்கையை பற்றி. உதாரணத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி 8 சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அதுவே 2-11 சம்மந்தப்பட்ட குடும்ப சந்தோஷங்கள், 2-7-11 சம்மந்தப்பட்ட குடும்ப சந்தோஷங்கள் மேன்மைப்படும். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா பண வரவு சொல்லிட்டேன், அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையை சொல்லிட்டேன், அதுக்கு அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாக நான் சொல்ல போகிறேன். 10 இடம் அப்படிங்கிறது தொழில். இப்போ நடக்கக்கூடிய தசாபத்தி 10 இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வெற்றி, ஆனால் 10-8 சம்மந்தப்பட்ட தடங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேலை வாய்ப்புனா 6-11 சம்மந்தப்பட்ட சக்ஸஸ், 6-8 சம்மந்தப்பட்டது அப்படின்னா தடங்கள், இல்லை 5 சம்மந்தப்பட்ட வேலை இல்லை. இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போது எனக்கு இந்த பேர் வச்சாலும் எனக்கு நன்மை இல்லை அப்படிங்கிற வருத்தங்கள் நிறையா பேருக்கு இருக்குது.
பேருக்கு மட்டும் இது காரணம் கிடையாது. ஜாதக ரீதியாகவும் இதோட காரணங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அதான் சொன்னேன், உங்கள் பேர் வெச்சங்காட்டி இந்த பாடாபடுத்துறது கிடையாது. பொதுவாக பேர்லேயும் சக்தி உண்டு, தசாபுக்திக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? என்னுடைய பேரை மாற்றக்கூடிய, எனக்கு பேரை மாற்றி வைத்தால் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் இதுவா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த நேரத்தில் எனக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்ன? அதாவது உதாரணத்துக்கு, எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ, அந்த பிளானட், எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அந்த பிளானெட்டுக்கு உண்டான பிராயஸ்தக்கம் நீங்கள் பண்ணணும். இரண்டாம் இடம், எனக்கு சுக்கிரன் வீக்காக இருக்குது, எப்படி பண வரவு நிற்கும்? அப்போ பேர் மட்டும் வச்சா பத்தாது, அந்த சுக்கிரனுக்கு உண்டான பிரீதிகள் அவசியமாக பண்ணணும். இப்படி பார்த்து பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அருமையான வெற்றிகள் உண்டு. யோகங்களை தரக்கூடிய பெயர்களும் யோகங்களை தரக்கூடிய ஜாதகம் உங்ககிட்ட இருக்கா? அதை பார்த்து அதை சரி பண்ணிக்கக்கூடிய அற்புதமான பரிகார முறைகள் தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன பாவம் நீங்கள் அதாவது என்ன தேவைகள் இருக்குது, எனக்கு தொழில் தேவை இருக்கா, பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதியுடைய பிராயசித்தங்கள் பண்ணுறது நல்லது. என்னுடைய படிப்புக்கு தேவை, நான்காம் இடம் ஒன்பதாம் இடத்துக்குண்டான அதிபதியோடைய பிராயசித்தங்கள் அவசியம் தேவை. அடுத்தது எனக்கு செல்வத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இரண்டாம் இடத்துக்குண்டான அதிபதியோடைய பிராயசித்தங்கள் அவசியம் தேவை. இப்படி பரிகாரம் பண்ணும்போது அருமையான மாற்றம். ஒருவேளை எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியல, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது உங்களுக்கு புரியப்படுத்துவாங்க. ஆக இன்றைய தினத்தில் நம்ம ஜோதிட சம்பந்தமாக பேர் வைத்தாலும் அந்த பேரை சரியான நேரத்தில் மாற்றி வைக்க வேண்டும், பேர் மாற்றணும்னு நினச்சா. அதே மாதிரி தசா புத்தி, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திக்கும் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், அதை எப்படி வெற்றி படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதை பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய ஏழாம் தேதி இதுக்குண்டான பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நம்ம நடத்துகிறோம். அதில் நீங்கள் பங்கு பெறணும், உங்களுடைய பதிவுகள் அவசியம். அப்படி பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.